back to Lata's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காஷ்மீரி புலாவ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வந்து அப்படியே அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா பண்ணுவாங்க நார்த்தன். நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தகுந்தபடி மாத்தி தான் இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் காய வச்சிருக்கேன் நான். பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு சின்னதா, ஒரு கிராம்பு ரெண்டு போட்டு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பீன்ஸ், கேரட், குடமிளகா. ஸோ இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது வந்து தனியா, கரம் மசாலா, அது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் நிறையாவே தான் சேர்க்கணும், வேறு எந்த மசாலாவும் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் மூன்று ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நான் எடுத்துகிட்டு இருக்கிற ரைஸுக்கு கரம் மசாலா ஒரு 2 2¼ ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இது வந்து ரைஸ் வந்து நான் முன்னவே நிறையா வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், ஒரு பங்கு ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாசுமதி அரிசி, 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சோண்டு ஒரு ஆயில், கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு சால்ட், ஆயில் நெய் அது உங்கள் விருப்பம் போட்டுண்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துட்டுருக்கோம் அந்த ரைஸை. இதை வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு கலந்துக்கலாம். ஸோ இதை கலந்துட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இந்த சைடு வந்துட்டு நெய் வச்சுட்டுருக்கோம். 2 பச்சை மிளகாய், முந்திரி. அவங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய முந்திரி, நிறையா திராட்சை அப்படி போட்டு ரொம்ப மைல்டு காரம் போட்டுப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காதுங்கிறதுனால, ஸ்வீட் நல்லா பிடிக்குங்கிறவங்க இதை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இன்னும் கூட இது நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாச்சு. முந்திரியும் திராட்சை அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை ரெடி, நம்ம அணைச்சிடலாம். காஷ்மீரி புலாவ் ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள்.